பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நித்திடன் கொள்ளுகிறதான தொகுப்பின் நிமித்தமாய் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவஜனமே, இந்த வருஷத்தை நாம் ஆரம்பித்திருக்கிறோம். வருஷத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு அநேகருக்கு இந்த வருடங்கள் எப்படியாய் இருக்கும், இதை எப்படி கழிக்கப் போகிறோம், என்ன செய்யப்போகிறோம் என்கிறதான பலவித எண்ணங்களும் ஏக்கங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து வருவதுண்டு. தேவன் என்ன செய்யப்போகிறார், தேவன் எதை நடப்பித்து கொண்டு செல்ல போகிறார் என்கிறதான பல எண்ணங்கள் வருவதுண்டு. ஒவ்வொரு திருச்சபைகளிலும் ஒவ்வொரு போதகர்களும் தேவன் அவர்களுக்கென்று அவர்கள் திருச்சபைகளுக்கென்று கொடுத்ததான வாக்கு தத்தங்கள் உடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கும். எங்களுடைய சபைகளில் அந்நாளில் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து என்று சொல்லி பழுதாய் போனதை சீர்படுத்தி அதை நான் ஸ்தாபிப்பேன் என்கிற வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்தார். இப்படியாக பல வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கும். இன்றைக்கு இந்த வருஷத்தின் நாட்களிலே தேவன் செய்ய வேண்டுவது என்ன என்கிறதான பல கேள்விகளோடு கூட இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இங்கே வார்த்தை சொல்லுகிறது. ஆபகுக் தீர்க்கதரிசி எழுதினதான புத்தகம் 3:2 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே அங்கே பாடினதான ஒரு விண்ணப்பத்தை நாம் பார்க்கிறோம். தேவஜனமே, தேவன் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இன்று வார்த்தைகள் உங்களை தேடி வருகிறது. வருஷங்களின் நடுவில் தேவன் தம்முடைய கிரியையை அவர் உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கென்று செய்ய நினைக்கிறதான கிரியைகள், வேதம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய கரத்தின் கிரியைகளை நிகழ விடாதிருப்பீராக என்று சொல்லி சங்கீதக்காரன் கேட்பது போல, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கைகளின் கிரியைகள் தளர்ந்து போகாமல் அந்த கைகளின் கிரியைகளினால் தேவன் ஒரு உயிர்ப்பிக்கிறதன் அனுபவத்தை இந்த வருஷத்தின் நடுவிலே கர்த்தர் அதை காணச் செய்வார். உயிர்ப்பிக்கிறதான அனுபவங்கள், அந்த கிரியையிலே உயிர்ப்பிக்கிற அனுபவங்கள். ஒருவேளை பேரன் லேண்டா இருக்கிறீங்களா, மலட்டு சூழ்நிலைகளோடு கூட இருக்கிறீங்களா, கர்த்தர் தம்முடைய கிரியையிலே உயிர்ப்பிக்கிறவர். வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்குமா என்கிற இடத்தில் ஒரு கேள்விகளோடு கூட இருக்கிறீர்களா, தம்முடைய கிரியைகளிலே அவர் உயிர்ப்பிக்கிறதான நாட்கள் இவைகள். தேவன் அதை செய்ய வல்லமர், வல்லமை உள்ளவர். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, நடுவிலே, வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணுவீராக. உயிர்ப்பிக்கிறவர் மாத்திரமல்ல, அதை விளங்க பண்ணுகிற தேவன், சாட்சியாய் நிறுத்துகிறவர். இந்த புதிய வருஷத்திற்குள்ளே நுழைந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கிரியையை உயிர்ப்பிக்கிறவர் மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில் அந்த கிரியையை விளங்க பண்ணுகிற தேவனை நாம் ஆராதிக்கிறோம். உங்களை உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சகலவற்றையும் விளங்க பண்ணுவார், நிறுத்துவார், உங்களை கர்த்தர் சாட்சியாக எழும்ப பண்ணுவார். தேவன் உங்களை சாட்சியாக எழும்ப பண்ணுவார். வசனம் அழகாய் சொல்லுகிறது, கோபித்தாலும் நீர் கோபித்தாலும் ஆண்டவரே இரக்கத்தை நினைத்தருளும் என்று சொல்லப்பட்டது போல, நாட்களிலே கர்த்தர் உங்களுக்காக இரக்கத்தை நினைத்தருள அவர் வல்லமை உள்ளவர். வருஷத்தின் நடுவில் தம்முடைய கிரியையை உயிர்ப்பிக்கிறவர், வருஷத்தின் நடுவில் அதை விளங்க பண்ணுகிறவர், விளங்கச் செய்வாராக. கண்களை மூடி நாம் செபிப்போம். இந்த வார்த்தைகளை கேட்டு தம்முடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். வருஷத்தின் நடுவில் கிரியையை உயிர்ப்பியும், வருஷத்தின் நடுவில் உங்களுடைய வாழ்க்கையில் அதை விளங்க பண்ணும், சாட்சியாய் நிறுத்தும். இந்த நாளை அவர்களுக்கு ஆசீர்வதித்து நடத்துவீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்
യേശുവിൻ നാമത്തിൽ ജപിക്കുന്നു, എങ്കിൽ ജീവനുള്ള നല്ല പിതാവേ, ആമേൻ. ഗോഡ് ബ്ലെസ് യു.